ஹாய், எல்லாருக்குமே வணக்கங்க. வெல்கம் டு தமிழ் அண்ணம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டேஸ்டியான ஒரு பொடி ரெசிபி தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தேங்காய் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு பொடி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூடான சாதத்தில் வந்து இந்த பொடி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு 1 மந்த் வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாங்க. ஏன்னா தேங்காய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 1 மந்த் வரையும் இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தேங்காய் பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்துடலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா முத்தனைக்காயும் எடுத்துக்கோங்க, வரக்காயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு துருவினாலும் நல்லா உதிரி உதிரியாக வரும், உங்களுக்கு பொடியும் வந்துட்டு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கங்க. அதுக்கப்புறமா 3 வரமிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன் காரத்துக்காக. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டுவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. புளி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேங்க. வரமல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மல்லி விதை வந்துட்டு 1 டீஸ்பூனை வந்து நான் எடுத்திருக்கிறேன். இது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தேங்காய் புளி செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 மூடி தேங்காய் வந்துட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து ஒரு கடாயில் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா வதங்கி வரணுங்க. அந்த தேங்காயோட ஈரப்பதெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி அந்த தேங்காயோட இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்த மாதிரி வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்ட லைட்டாக தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போய் நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க தீயாமல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கடையில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் தீயாமல். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா தீயாமல் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, வரமிளகா, புளி, அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மல்லி விதை, வரமிளகா, புளி, கருப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா வதக்கி வச்சுங்க. இந்த மாதிரி வந்துட்டு தீயாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் பொடிக்கான மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அரைச்சி நல்லா பொடி பண்ணி வச்சிங்கன்னா நம்மளோட தேங்காய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெடி ஆகிடும். இந்த தேங்காய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க இட்லி தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூடான சாதத்தில் வந்து இதை ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வந்துட்டு டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பொடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் பொடி சாதம் கூட கிளறலாம் அந்த பொடியை வச்சு. நீங்களும் இந்த சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான இந்த தேங்காய் பொடியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் கருத்துக்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.